எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு பீர்க்கங்காயோட தோலில் ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு சைட்லேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பின்னாடி அதோட தோலை இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு, அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய், கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் அதே கடாயில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதோட கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், இது இப்போ நல்லா வணங்கிருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாம் சீவி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கணும். ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா வணங்கிடும். இப்போது 3/4 வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவி சேர்த்துருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த இந்த கடலைப்பருப்பு மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது பாதி அரைப்பட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீர்க்கங்காய் அந்த தோலையும் தேங்காவையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.